பெரியவா கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன். அந்த பையனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 15-16 வயசு தான் இருக்கும். பாவம், தாங்க முடியாத தலைவலியால் அவதிப்பட்டான். டாக்டர்கள் வைத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம், அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் அவனுக்கு பேரடியாக ஞாபக சக்தியும் குறைஞ்சுட்டே வந்தது. சோதனை காலத்துலேயும் ஒரு நல்ல காலம், ஞாபகம் நன்னாக இருக்கும்போதே பெரியவாள்கிட்ட வந்து கண்ணீர் விட்டான். எனக்கு தலைவலி தாங்க முடியல பெரியவா, அதோட மறதி ரொம்ப இருக்குது, பாடத்தை ஞாபகமாக வச்சுக்கவே முடியல, பெரியவா தான் காப்பாற்றணும் அழுது நின்றான். குழந்தை, நான் வைத்திய சாஸ்திரம் படித்ததில்லை, வேத சாஸ்திரம் தான் படிச்சிருக்கேன். பையன் நகருவதாக இல்லை, பெரியவாளிடம் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்காமல் போவதாக இல்லை, அதற்கு மேல் அவனை சோதிக்க பெரியவாளும் விரும்பவில்லை. எனவே அவனிடம், சரி நான் சொல்கிற வைத்தியம் ரொம்ப கடுமையாக இருக்குமப்பா, உன்னால் ஃபாலோ பண்ண முடியாதே குழந்தை. அப்படிலாம் இல்லை பெரியவா, உங்கள் வார்த்தைப்படி கட்டாயம் நடக்கிறேன். வடி கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பையன் முகம் பிரகாசமானது. ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் முகத்தளவன் ஒரு கணக்குண்டு. வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பையன் முகம் பிரகாசமானது. ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் முகத்தளவன் ஒரு கணக்குண்டு. அதுபடி 4 பெரிய படியில் அரிசி கோதுமை மாதிரி ஏதாவது ஒரு தானியத்தை அளந்து ஒரு பையில் கட்டி சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போகிறவாளை பார்த்துருக்கியோ, அது மாதிரி அந்த தானியத்தை உன்னோட தலையில் வச்சுட்டு தினமும் 1 மைல் தொலைவு நடக்கணும். செய்வியா? முடியுமா? கட்டாயம் நடக்கிறேன் பெரியவா. இரு இரு, இன்னும் நான் முழுக்க சொல்லி முடிக்கல. 1 மைல் தொலைவு நடக்கிறச்ச யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசப்படாது. சிவாய நாமாவோ ராமநாமாவோ சொல்லிகிட்டு இருக்கணும். அந்த தானியத்தை அன்னைக்கு ஏதாவது சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ கிராம தேவத கோவிலுக்கோ எதுவானாலும் சரி கொடுத்துடணும். இல்லாட்டா யாராவது ஒரு ஏழைக்கு அதை கொடுத்துடணும். இது மாதிரி 11 நாள் பண்ணியான்னா உன்னோட தலைவலி போயிடும், ஞாபக சக்தியும் நன்னா விருத்தியாகும். பையனுக்கு ஒரே சந்தோஷம். நிச்சயம் நீங்கள் சொன்னபடியே பண்ணுறேன் பெரியவா. விழுந்து நமஸ்காரம் பண்ணி விட்டு போனான். பெரியவாளின் அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பித்ததால் அவர் சொன்ன எதையும் மறக்காமல் ஞாபகம் வைத்து கொண்டு பண்ணினான். ஒரே வாரத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தான். அழுது கொண்டில்லை, சிரித்த முகத்துடன் வந்தான். பெரியவா, என் தலைவலி போயிடுத்து. டாக்டரெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்ன மருந்து சாப்பிட்டேன்னு கேட்டா பெரியவா பண்ண சொன்னதை சொன்னேன். தலையில் ஏதோ நரம்பு பிசகு இருந்திருக்கும், தானியத்தோட வெயிட் ஏறினதும் அது சரியாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் பாக்கி இருக்கிறதையும் பண்ணிடுறேன் பெரியவா. அவன் சொன்னதை சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். உண்மைதான், பெரியவாளுடைய அனுகிரக பாரம் தாங்காமல் பிசகின நரம்பு சரியாகிவிட்டது.